உலக தடகள சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்திய வீரர் நீரஜ் சோப்ரா தங்கம் வென்று உலக தடகள சாம்பியன்ஷிப்பில் தங்கம் வென்ற முதல் இந்தியர் என்ற சாதனையை படைத்துள்ளார். ஹங்கேரி தலைநகர் புடாபெஸ்டில் உலக தடகள சாம்பியன்ஷிப் போட்டி கடந்த 19ஆம் தேதி தொடங்கி நடைபெற்று வந்தது. கடைசி நாளான நேற்று இந்தியா சார்பில் ஆடவர் ஈட்டி எறிதல் இறுதிப் போட்டியில் நீரஜ் சோப்ரா, டிபி மானு மற்றும் கிஷோர் ஜேனா ஆகியோர் களம் இறங்கினர். அந்த போட்டியில் இந்தியாவின் நீரஜ் சோப்ரா தங்கப்பதக்கம் வென்று அசத்தியுள்ளார். பாகிஸ்தானின் அஷ்ரப் நதீம் வெள்ளியும் செக் குடியரசை சேர்ந்த யகூப் வெண்கலமும் வென்றனர். அதேபோல இந்திய வீரர்கள் டிபி மானு 6வது இடமும் கிஷோர் ஜேனா 5வது இடமும் பிடித்தனர். இதற்கு முன்பு நீரஜ் சோப்ரா கடந்த 2021 ஆண்டு டோக்கியோ ஒலிம்பிக்கில் தங்கம் வென்றிருந்தார். 2022 ஆண்டு நடைபெற்ற டைமண்ட் லீக் தடகள சாம்பியன்ஷிப் தொடரிலும் முதலிடம் பிடித்து அசத்தியிருந்தார். அதைத் தொடர்ந்து யூஜின் நகரில் நடைபெற்ற உலக தடகள போட்டியில் வெள்ளியை கைப்பற்றினார். தற்போது உலக தடகள சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்திய வீரர் நீரஜ் சோப்ரா தங்கம் வென்றதன் மூலம் உலக தடகள சாம்பியன்ஷிப்பில் தங்கம் வென்ற முதல் இந்தியர் என்ற சாதனையை படைத்துள்ளார். இதனால் அவருக்கு பலரும் வாழ்த்து தெரிவித்து வருகின்றனர். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.